நினைக்கிறீங்க நினைக்காம அது ஆயிட முடியாது ரோட்ல போ பொம்பளைங்க இன்னொருத்த கல்யாணம் பண்ணிருப்போம் அளவுக்கு விரும்புறீங்க மனசு எதனோட ஐக்கியமா என்னுடைய கருத்து சொல்ற நீங்க இப்ப இந்த துறையில நீங்க ஒரு சம்பந்தமான படிப்பு அவன் படிச்சதுனால அவங்கள கேமரா ஈர்க்க முடியாது. என்னால இப்ப முரண்களை வந்து அடக்கி அதை வென்று அதுக்கப்புறம் இன்னும் பல ஸ்டேஜ் 18 ஸ்டெப்ஸ் என்ன ஸ்டெப்ஸ் சொல்லுங்க அடக்காதவங்க காமத்தை வெல்வது என்ன அப்படின்னா அதுவும் கண்ட்ரோலுக்கு வர்றது. காமத்து இப்ப வந்து காமத்துக்கு நீ அடிமையா இருக்க அது உனக்கு அடிமையா இருக்கிறதா விஷயம். காமத்தை வந்து நீ அடிமைப்படுத்திட்டு வச்சுங்களேன் நீ வென்றதா ஆகிடும். நீ குழந்தை நீ 4-5 பொண்டாட்டி கூட பெத்து வச்சுக்கோ கட்டிக்கோ 10 பிள்ளை பெத்துக்கலாம். நீ காமத்தை வென்றவனாக இருக்க வேண்டும். காமத்தை வென்றதுனால உங்களுக்கு வந்து அந்த தன்மையை வந்து உங்களுக்கு குழந்தை பெத்தெடுக்கக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இழந்துட போறது கிடையாது. பெரும்பாலும் இந்த காவல் இருக்கு கற்பிடிக்கிறாங்கல்ல அவன் மட்டும்தான் அவன் மட்டும்தான் கவலாக முடியாது. அதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன் ஒரு சதவீதம் பேர் தவிர 99% பேரு மனைவியோட புருஷனோட ஜாயிண்டா இருக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாம
இவருக்கு வந்து டென்ஷன் ஆகி மனிதன் வந்து கடவுள் ஆகலாம் ஒரு சாதாரண பயத்தன்மை பைதாங்குழியா இருக்கக்கூடாது. ஒரு எப்படி சொல்றது அந்த ஸ்டேஜ் இளமை பருவம் வந்துடுச்சு, எப்ப உங்களுக்கு உடம்புல வந்து வீரியம் இருக்கிற வரைக்கும் நீங்க போராடிதான் இருக்கணும். 10 வருஷம் அவன் நல்லா கண்ட்ரோலா இருப்பான், 11வது வருஷம் பாத்தீங்கன்னா அவனால முடியாது, தவறுல போய் மாட்டிப்பான். அப்படிதான் ஒரு சாமியாருங்கெல்லாம் இப்ப யாரையும் மாட்டுது. இத காமத்தை வெல்வதுன்றது ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிற கதை கிடையாது. இது அந்த தினமும் அப்படியே நீ வந்து அதோட போராட்டம் காமத்தை வென்றும் சொன்னா அந்த பொம்பளைக்கு காம வரும், அதுக்கு என்ன செய்ய அவளுக்கு என்ன செய்யறது? இதுவே காமத்தை அடக்கிறது நீங்க சொல்றீங்க. இது வந்து நான் காமத்தை சம்சாரியா இருக்கவன் வந்து தலை வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வலிமையோட போறோம். ஆனா இடைப்பட்ட காலகட்டத்துல வென்றவனுக்குரிய ஒரு இது ஒளிமனால முருங்கை காய்ச்சாதான் அது ஒளிமை. காய்க்காத மரத்தை வந்து வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. ஏதோ எந்துட்டு போறோம் எந்துட்டு போற மாதிரி அவன் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனோட அவனை ஒப்பிட முடியாது. சரியா, காமத்தை வென்றது வந்து திரும்ப சம்சாரியாக இருக்கக்கூடியவனும் காமத்தை வென்றவனும் இருக்க முடியும். சரி, சம்சாரியாக இருந்து காமத்தை வென்றது மேலா அல்லது சம்சாரியாக இல்லாமல் துறவியாக இருந்து சன்னியாசியாக இருந்து அவனை வந்து கூடுதலாக சிறப்படியவன காமத்தை என்ன செய்வீங்க? நீங்க கடவுள் சொன்னீங்கன்னா சங்கராச்சாரிய புத்தகத்துல ரொம்ப ஒதுக்க மாட்டாங்க சமுதாயம். மக்களுக்கு மனம் ஐக்கியமா இருக்கின்றத ஆரம்பத்தே சொன்ன
எவனுடைய மனம் எதனோடு ஐக்கியமாகின்றதோ அவன் அதுவாகின்றான்னு நான் சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து இப்போ இவர் சொன்னதை இவர்களை நான் செய்ய முடியாது. எனக்கு தெரியாது. ஒரு 100 பேர் வரா சமையல்காரன் ஒரு 2 மணி நேரத்துல அவனுக்கு சாப்பாடு அந்த வேலையை செய்ய சொன்னா என்னால ரசம் கூட வைக்க முடியாது. அந்த அரிசியை கழுவி போனது தெரியாது. ஆனா சமையல்காரன் சாதாரணமா செஞ்சு போட்டு போயிட்டே இருப்பான். காரணம்னா அவன் மனசு அதுல ஐக்கியமா இருக்கிறதுனால அவனுக்கு அந்த வேலையை வந்து செய்ய. இதுதான் நான் சொல்லுவேன். அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பர்ட் மரையாளர்களும் பாத்தீங்கன்னா 100 மரையாளி கூட மேல இருக்க எல்லைய வந்து குளவுலயே அடுத்து போட்டுருவான். நம்மளால ஒரு மரம் ஏற முடியாது. அவனோட நம்ம உடம்பு வலிமையாக நம்ம உடம்பு வலிமையா இருந்தாலும் நம்மளால ஒரு மரம் ஏறி வந்து மேல இருக்க குளவுலயா இருக்கு. ஏத்துக்கிறீங்களா? உங்க மதத்தை விட்டு நீங்க வெளியே வந்தா நீங்க திரும்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க மத கோட்பாடு மத கோட்பாடு பாதியை வந்து கேட்காதுங்க. தவறா இது பண்ணதால்தான் நீங்க அந்த மதம் வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்தே இளமை பருவத்துல இருந்தே காமத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே தான் சன்னியாசி. இவன் வந்து துறவி, எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு துறந்து போறவன் துறவி. குடும்பஸ்தனா இருந்து சந்நியாசம் சம்சார வாழ்க்கையை துறப்பதுதான் சன்னியாசம். சம்சாரியாக இருந்தவர்கள் உங்க மதத்துல சம்சாரியாக இருந்தவர்கள் ஆரம்பத்துல இருந்து அவன் எப்பொழுது வந்து அவன் வந்து இளம்பிள்ளையில இருந்து எந்த ஒரு இதுலயும் வந்து காமத்தில் ஈடுபடாது. பெண்ணு வாடகையே இல்லாம அப்படியே வந்து ஆன்மீக பாதையில போறவன் தான் சன்னியாசம். ஆனா துறவின்றவன் வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஞானம் பெற்று ஒரு மாசம் வெறி வெறியும் கூட இது பண்ணிட்டு ஒரு நாள் பொண்டாட்டிக்காக. ஆமா ஆமா ஆமா. இவன் வந்து துறவி நடக்கணும் ஒருத்தர் வந்து வீடு விக்கிறார், பொண்ணு கல்யாணத்துக்கு 7 லட்சம் ரூபாய் வீட விக்கிறார். வித்து அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு இறக்குறாரு. காரணம் அந்த வீட்டு மேல உயிரை வச்சுட்டாரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு இளைஞர் ஒரு 22 வயசு இளைஞர் ஒரு பொண்ணை வந்து விரும்புறான். ஆனா அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் போதே பாதி அப்படியே சுதந்திரம்.
ஒன்னும் கல்யாணம் ஆகி போய் எப்போ மூணாம் நாள் பார்த்தா இவன் சூசைட் பண்ணிக்கிறேன். மனநோய் கிடையாது, அவன் அந்த பெண் மீது அவன் வந்து மனசை வச்சிட்டான். ஒன்னு நம்ம விட்டு போயிட்டோம்னா இனிமே வாழ்க்கையில என்ன வந்தனே மாதிரி இந்த மனசை தான் நான் சொல்ல வரேன், நான் சொல்ல வரேன். சங்கர மடம் இருக்கு, திறந்து உதாரணம் வச்சுக்கோ, காஞ்சி சங்கர மடம் இருக்கு, அதுல உள்ள சங்கராச்சாரியோம் அவர் அனைத்தையும் திறந்தவர்னு வச்சுக்கிறோம். அவர் மடத்தை ஆரம்பிக்கிறாரு எதுக்காக வேண்டி, இந்த கருத்தை சொல்றதுக்காக வேண்டி பண்ணாசனா துறங்க ஆரம்பிக்கிறாரு அந்த மடத்தை அவரு அரை ஏக்கர் அப்படின்னு அவர் தான் அப்ப அந்த மடம் என்ன செய்யும் துறங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்துல பக்கத்துல ஒரு மாசம் படுத்தாலும் பற்று கிடையாது. பயத்தை வெல்ல வேண்டும், அறியாமை. நல்லா நீ அறிவுபூர்வமா சிந்தனையாளராக இருக்கணும், அறியாமை இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உணவுகள் மீது பற்று வைக்கிறது, உணவுகள் மீது உறவினர்கள் உணவு பிரியாணி சாப்பிடுறது நல்ல கறி மீது அது மேல உணவு மீது பற்று இருக்கிறத திறந்தா மது ரொம்ப முக்கியம். மதுவும் காமமும் ரொம்ப முக்கியம். சரி சரி, அதாவது ஆரம்பத்துல வந்து நான் குடிச்சவன் தான், இப்ப இல்ல ஆசை இல்ல. அது மீது வந்து எப்படி சொல்ல வருது, நான் பற்று கிடையாது, ஒருத்தவங்க போதாதுங்கன்னு சொல்ல வரணும் அவங்களுடைய மனசு வந்து வலிமையா இருக்கிறதுனால தன்மையை அறிஞ்சு இதோட இது இவ்வளவு தாண்டா அப்படின்னு